ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் பேக் டு தி வெல்கம் யுஎஸ் ஃபன்னிங்லி. நான் உங்கள் பிஎம் பேசுகிறேன். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ இல்லை காலேஜ் படிக்கிறப்போ நம்ம எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். நம்ம படித்து முடிச்ச உடனே ஒரு நல்ல ஜாபில் இல்லை ஒரு ஆண்டர்பிரினர் ஆகி லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும், ஒரு பெரிய வீடு வாங்கணும், ஒரு பெரிய கார் வாங்கணும், நம்ம அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு இப்படி ஏகப்பட்ட கனவு இருக்கும். அந்த கனவு கனவோடு முடிஞ்சிடாமல் நீங்கள் நிஜத்திலையும் சாதிக்கணும், அது என்னோட விருப்பம். டை வித் மெமரிஸ், நாட் வித் ட்ரீம்ஸ். சரி, சக்ஸஸோட உச்சக்கட்டமே லக்ஸரி கார் வாங்குறது தான். அந்த லக்ஸரி கார்லேயே அல்டிமேட் ரோல்ஸ் ராயல்ஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் ரோல்ஸ் ராயல்ஸ் வச்சிருக்க சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனோட தக் லைஃப் இன்சூரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தக் லைஃப் 1, சிங் இஸ் கிங். நம்மளில் பல பேர் இப்போ கூட சர்தார்ஜி ஜோக் சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுறது உண்டு. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் சிக்கிஸோட பிரேவரியை சகிச்சுக்க முடியாமல் தவறாக பரப்பப்பட்ட ஜோக்ஸ் தான் அவைகள். சிக்கிஸ் டர்பன்ஸ் அணிகிறது அவங்க ரொம்ப பெருமையான விஷயம்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் ஒரு தடவை லண்டன் பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் ரூபின் சிங்கோட டர்பனை கிண்டல் பண்ணும் விதமாக அவருக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தார். உங்களால் டர்பனுக்கு மேட்சிங்காக ரோல்ஸ் ராய்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்தார். மிஸ்டர் ரூபின் சிங் டர்பனுக்கு மேட்சிங்காக ரோல்ஸ் ராய்ஸ் கொண்டு வந்தார். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஏழு நாள் தொடர்ந்து கொண்டு வந்தார். இப்போது மிஸ்டர் ரூபின் சிங் கிட்ட மொத்தம் 20 ரோல்ஸ் ராய்ஸ் அவர் டர்பனுக்கு மேட்சிங்காக வச்சுருக்காரு. Every day is a second chance, and be sincere. Be sincere to yourself, be sincere to your vision. Incident 2, Rolls Royals fancy number. Balvindar Singh, Dubai-based Indian businessman. அவருக்கு ஃபேன்சி கார் மேலேயும் ஃபேன்சி நம்பர்ஸ் மேலே ஒரு அலாதி பிரியம். இப்போ ஷைனி கிட்ட 6 ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வச்சிருக்காரு. இன் அக்டோபர் 2016 துபாய் ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒரு ஃபேன்சி நம்பருக்கு ஆக்ஷன் விட்டாங்க. அந்த ஆக்ஷனில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி D5 நம்பருக்கு அவர் ஏலத்தில் எடுத்தார். அந்த நம்பருக்கு என்ன விசேஷம்னா, D+5 ஆட் பண்ணிங்கன்னா 9 வரும். அவருக்கு நம்பர் 9 லக்கி நம்பரும். இதில் தக்கு என்னன்னா, அவர் அந்த நம்பருக்காக செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 63 crores. Power, women, drugs. Money, power, women, drugs. அடிஷ்னல் தக் என்னன்னா, அவர்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி இந்த நம்பர் பிளேட் வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், துபாயில் இன்கம் டேக்ஸ் கிடையாது, நான் துபாயில் செட்டில் ஆகி நிறைய சம்பாதிச்சேன், ஆனால் நான் துபாய் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி எதுவும் கொடுக்கல. இந்த அமௌண்ட்டை துபாய் கவர்மெண்ட் ரோட் சேஃப்டிக்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க, நான் இது ஒரு நன்றி கடனாக தான் பார்க்குறேன்னு சொன்னார். This country has given us so much, and all these numbers which come on in auctions, it goes for charity. So I think it was a good thing to do for the country also. They don't take taxes from us, they have given us the best infrastructure, the best security. So you know, you have to pay back also, you know. In 1920, ஜெய்சிங் மகாராஜா லண்டன் போயிருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்தியன் ராயல் ஃபேமிலி ரோல்ஸ் ராய்ஸ் வச்சு மிகப்பெரிய கௌரவமாக கருதிட்டு இருந்தாங்க. அதனால சாதாரண உடையில ரோல்ஸ் ராய்ஸ் பிரைஸ் விசாரிக்கிறதுக்காக ஒரு ஷோரூம் போயிருந்தாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு இங்கிலீஷ் சேல்ஸ்மேன் இவரோட உடையை பார்த்துட்டு இவருக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதனால கோபம் அடைஞ்ச நம்ம மகாராஜா ஹோட்டலுக்கு போயிட்டு அவர் வேலையாட்களுக்கு ஒரு உத்தரவிட்டாங்க. அது என்னன்னா, மகாராஜா ஆஃப் ஹால்வர் சிட்டி உங்க ஷோரூமுக்கு வரப்போறதாகவும் உங்க கார் வாங்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறதாகவும் ஃபோன் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் இவர் ஷோரூமுக்கு போனார். இவருக்கு ரெட் கார்பெட் மரியாதை கிடைச்சிச்சு. அங்கே இருந்த சேல்ஸ்மேன் எல்லாரும் லைனில் நின்று இவரை வரவேற்றாங்க. இதில் தக்கு என்னன்னா, அவர் அப்போவே 6 ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆர்டர் பண்ணார். டெலிவரி சார்ஜஸோட சேர்த்து ஃபுல் கேஷ் பேமெண்ட் பண்ணார். இந்தியா கொண்டு வந்த உடனே அந்த 6 காரையும் அவரோட முனிசிபாலிட்டிக்கு கொடுத்து அந்த காரை ரோடு கிளீன் பண்ணுறதுக்கும் குப்பை அள்ளிவாரி போடுறதுக்கும் கொடுத்துட்டார். இதில் அடிஷன் தங்க என்னன்னா, அதுக்கப்புறம் இந்த விஷயம் காட்டுத்தீ போல் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. இதனால ரோல்ஸ் ராயல்ஸோட சேல்ஸ் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராயல்ஸ் ஜெய்சிங் மகாராஜாவை காண்டாக்ட் பண்ணி அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 6 ரோல்ஸ் ராயல்ஸ் காரை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ரோல்ஸ் ராயல்ஸோட எம்பளத்தை இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இதை யாராலையும் திருட முடியாது, ஏன்னா நீங்களே பாருங்கள். முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மை சேனல். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். தயவு செய்து அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களோட மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.